கடந்த சில நாட்களாக இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அசாதாரண சூழ்நிலை என்பதும் தீவிரவாத நடவடிக்கைகள் என்பதும் இலங்கையிலே பல்வேறுபட்ட தாக்கங்களை அது செலுத்தியிருக்கிறது. குறிப்பாக நடந்து முடிந்த தாக்குதல்களில், தற்கொலையாளிகள் செய்து கொண்ட தாக்குதல்களில் தமிழ் கிறிஸ்தவர்கள் பெருவாரியாக தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். அதேபோல பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து வருகை தந்த சுற்றுலா பயணிகளும் தங்களுடைய உயிர்களை இந்த மண்ணிலே இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல்கண் நான் அஞ்சலி செலுத்துவதோடு அவருடைய ஆத்மசாந்திக்காக இறைவனை மன்றாடுகிறேன். மிக முக்கியமாக இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் என்பது இலங்கையிலே ஈழ விடுதலைக்காக போராடி தங்களுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டு இன்று தங்களுடைய சொந்த மண் மீட்புக்காகவும் தங்களுடைய சொந்த நிலங்களிலே வாழ்வதற்காகவும் அதே நேரத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தங்களுடைய உறவுகளை தேடியும் இந்த மக்கள் நடத்துகின்ற போராட்டங்கள் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தமிழர்களுடைய எண்ணங்களும் அவர்களுடைய தேசிய அபிலாசைகளும் அவர்களுடைய அரசியல் அபிலாசைகளும் இலங்கையில் நடந்த இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் மூலம் ஒரு பின்தள்ளப்பட்ட நிலைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல பல்வேறுபட்ட தாக்கங்களை அது செலுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஒரு அரசியல் தீர்வு முயற்சிகள் இலங்கையிலே முன்னெடுக்கப்படுவதில் அது ஒரு பின்னடைவை கண்டிருக்கிறது என்றுதான் இந்த தாக்குதல் மூலம் உணர முடிகிறது. இலங்கையினுடைய பொருளாதாரமும் டூரிசம் விழுந்திருக்கிறது. அதனை இனி கட்டி வளர்த்து கொண்டு வருவதற்கு ஒரு பல்வேறுபட்ட நாட்கள் எடுக்க இருக்கின்றன. ஆகவே அந்த சுற்றுலாத்துறையினுடைய வீழ்ச்சி, ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தையினுடைய வீழ்ச்சி, பொருளாதார ரீதியாக இலங்கை இன்னும் ஒரு ஸ்தம்பித நிலைக்குள் இருக்கிறது. இலங்கையிலே ஒரு ஸ்திரமான பாதுகாப்பு நிலையை காண முடியாதவாறு அரசியல் கட்சிகளுக்கிடையிலே மோதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு குழப்பமான சூழலை இந்த நாட்டில் தோற்றுவித்திருந்தாலும் இதனுடைய தாக்கத்தை அதிகமாக சந்திப்பவர்களாக தமிழர்கள் காணப்படுகின்றார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே இலங்கையிலே அவசரகால சட்டம் வாக்கெடுப்பின்றியே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக 78ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை இந்த அவசரகால சட்டத்தின் மூலமும் பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமும் அதனுடைய சொல்லொணா துன்பங்களையும் வலிகளையும் தமிழ் மக்களாகிய நாங்கள் சுமந்திருக்கிறோம். ஆகவே இந்த அவசரகால சட்டத்தினுடைய தாக்கம் எப்பேற்பட்டது, அதனுடைய வலி எவ்வாறு உணரப்பட வேண்டும் என்பதை தமிழர்கள் நன்கு அறிந்தவர்கள். இந்த சட்டத்தின் மூலம் அப்பாவி முஸ்லீம் இளைஞர்கள் தாக்கப்படலாம், அவர்கள் கைது செய்யப்படலாம், இன்னும் எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் முஸ்லீம் இளைஞர்கள் இந்த மண்ணிலே காணாமலாக்கப்படலாம். அவர்களுக்கு ஒரு நீதியான முறையில் உண்மையை கண்டறிந்து இதனை செய்த தாக்குதலாளிகள் மீதான விசாரணைகளை அரசாங்கம் மேற்கொண்டால் இவ்வாறானவர்களுடைய இழப்புகள் தவிர்க்கப்படும். இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற இந்த அனர்த்தம் என்பது பல்வேறுபட்ட சூழல்களை கொண்டிருந்தாலும் கூட கடுமையான தாக்கங்களை விளைவுகளையும் எதிர்கொள்பவர்களாக இன்று தமிழர்களே இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த நேரத்தில் மிக அவதானமாகவும் நிதானமாகவும் தமிழர் மக்களும் இருக்க வேண்டிய ஒரு காலம். நாங்கள் வெறுமனே முஸ்லீம் தலைவர்கள் மீது குற்றங்களை சுமத்துவதோ அல்லது முஸ்லீம் மக்கள் மீதான காழ்ப்புணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற காலம் இல்லை இது. அப்பாவி முஸ்லீம் இளைஞர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். முஸ்லீம் சகோதரர்கள் இந்த நேரம் நிம்மதியாக அவர்கள் மூச்சு விடக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும். தாடி வளர்த்தவர்களை எல்லாம் சந்தேக கண்ணோடு பார்க்கின்ற ஒரு சூழலும், அதே நேரத்தில் முஸ்லீம்கள் என்றால் அவருடைய பெயரை கேட்டே அவர்களை ஒரு சந்தேகமான பார்வையோடு உற்று நோக்குகின்ற ஒரு களச்சூழலும் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். கொழும்பிலே குண்டுகள் வெடித்திருந்தாலும் இன்று வடக்கிலும் கிழக்கிலும் தான் அதிகமான சோதனை சாவடிகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. முகமாலை, மன்னிக்கும் ஓமந்தை மற்றும் ஆனையிறவு போன்ற பகுதிகளிலே கடுமையான சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவையெல்லாம் எங்கோ ஒரு செய்தியை சொல்லுகின்றன. இந்த செய்திகள் எங்களுடைய மக்களை பொறுத்தவரைக்கும் அவர்களையும் ஒரு அச்ச சூழலுக்குள் வைத்திருப்பதற்கு அல்லது அவர்களை ஒரு பயந்த மனோநிலையில் வைத்திருப்பதற்கான இராணுவ சீருடை அணிந்த அதிரடி படையினர், போலீசார் இவர்களுடைய நிலைமைகளையும் அந்த இடங்களிலே எங்களால் அவதானிக்க முடிகிறது. ஆகவே இந்த நிலைமை என்பது தமிழர்களை பொறுத்தவரையும் பொறுமையோடும் நிதானத்தோடும் பொறுப்புணர்ச்சியோடும் நாங்கள் கையாளப்பட வேண்டிய காலம். நாங்கள் எந்தெந்த காலங்களில் எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கான முஸ்தீபுகள் முன்னெடுக்கப்பட்ட வேளைகளில், குறிப்பாக 2001ஆம் ஆண்டிலே எங்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு முனைப்பு காட்டப்பட்டு தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களும் இலங்கையின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் ஒப்பந்தத்திலே அவருடைய அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்ட காலத்தில் 2011ஆம் ஆண்டில் இரட்டை கோபுரங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்
எங்களுடைய போராட்டத்தை பின்னடைவுக்கு கொண்டு சென்றதையும் நாங்கள் இந்த இடத்துல நினைவு கூற வேண்டும். அதேபோல் இந்த நேரமும் கூட நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட இனமாக எங்களுடைய விடயங்களை முன்னெடுக்கின்ற காலகட்டத்தில் இன்று நடைபெறுகின்ற இந்த விடயங்கள் எங்களை இன்னும் ஒரு பின்னிலைக்கு தள்ளியிருக்கிறது. ஆகவே இந்த கலைச்சூழல் எங்களை பொறுத்தவரையும் நாங்கள் நிதானத்தோடும் பொறுமையோடும் தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் பயணத்திலே ஒரு புதிய பாதையை அல்லது ஒரு புதிய வியூகத்தை வகுக்க வேண்டிய ஜனநாயக ரீதியான விழுமியங்களை தழுவிய ஒரு போராட்ட வடிவத்தை உருவாக்க வேண்டிய சூழலை உருவாக்கியிருக்கிறது என்றுதான் நான் கருதுகின்றேன். நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையும் இந்த விவாதங்கள் நடைபெற்றது. ஆனால் அவசரகால சட்டத்தின் மீதான விவாதங்கள் அல்ல. அவசரகால சட்டமும் பிரேரிக்கப்பட்டது. பாராளுமன்ற அமர்வுகள் தொடங்குகிற பொழுது அவசரகால சட்டம் பிரேரிக்கப்பட்டு அதனுடைய பிரேரணை முன்வைக்கப்பட்டுத்தான் நடைபெற்ற தாக்குதல் தொடர்பான விடயங்கள் பற்றி ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ அமைச்சர்கள் முன்வைத்திருந்தார்கள். இந்த அவசரகால சட்டம் என்பது அபாயகரமானது, மிக மிக ஆபத்தானது. அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு வாக்கெடுப்பு நடந்திருந்தால் அந்த வாக்கெடுப்பிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்க மாட்டோம். ஏனென்றால் அது இலங்கையை பொறுத்தவரை அவசரகால சட்டமும் பயங்கரவாத தடை சட்டமும் நாங்கள் அந்த வழிகளை நேரடியாக கண்டவர்கள். இலங்கையிலே கிட்டத்தட்ட 80,000 மேற்பட்ட பல்வேறுபட்ட விடுதலை இயக்கங்களைச் சேர்ந்த போராளிகள், 3,00,000 மேற்பட்ட மக்கள், 20,000 மேற்பட்ட காணாமலாக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் காரணமாக இருந்தது இந்த பயங்கரவாத தடை சட்டமும் அவசரகால சட்டமும். இதனை நடைமுறைப்படுத்தியவர்களில் சரத் பொன்சேகாவாக இருக்கலாம், கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்ச, ஏன் இப்பொழுதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்கே, சந்திரிகா குமாரதுங்க, ஜெயார் காலத்திலிருந்து இவர்கள் அனைவருமே தமிழ் மக்கள் மீது ஏவி விடப்பட்ட இந்த சட்டங்கள் இன்று முஸ்லீம் மக்கள் மீது திரும்பி இருக்கிறது. இதனைத்தான் நான் திரும்பவும் சொல்லக்கூடியது, மிக அவதானமாக நிதானமாக முஸ்லீம் சகோதரருடைய வாழ்வும் அவர்களுடைய எதிர்காலம் பற்றிய எண்ணங்களையும் தமிழ் மக்கள் இரக்க உணர்வோடு பார்க்க வேண்டிய ஒரு காலம் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். இவ்வாறான ஒரு அசாதாரண சூழ்நிலை நிகழப் போவதாக 4 நாட்களுக்கு முன்னே அறிவித்திருந்த போதும் அரசு இதை தொடர்பில் அலட்சியமாக இருந்ததால் இதற்கு முழுப்பொறுப்பையும் அரசு ஏற்க வேண்டிய தேவை இருந்தது. ஒரு அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களுக்கு அல்லது அரசுக்கு இந்த விடயங்கள் தெரிந்திருக்கும் என்றால் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு எடுக்கவில்லை என்றால் இந்த தாக்குதல்களுக்கும் அரசாங்கத்துக்கும் பங்கிருக்கிறது என்பதான் அர்த்தம். ஏன் இந்த விடயம் தெரிந்திருந்தும் இந்த விடயங்களை அவர்கள் கையாளவில்லை, இது பற்றிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றால் அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் அல்லது அரசாங்கத்தில் இருக்கின்ற ஜனாதிபதிக்கு கீழே தான் இந்த பாதுகாப்பு அமைச்சர் இருக்கிறது. ஜனாதிபதி இதற்குரிய 100% பொறுப்பையும் எடுக்க வேண்டும். ஆகவே அவர்களுக்கு தெரிந்திருந்தும் செய்யவில்லை என்றால் ஏதோ ஒரு பின்னணி இருக்கிறது என்றுதான் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தமிழர்களை நோண்டி கொண்டிருந்தார்கள். எங்கிருந்தாலும் தமிழ் இளைஞர்களுக்கு பின்னாலேயே இலங்கையினுடைய புலனாய்வுத்துறை தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. ஏன் குறிப்பாக நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், எனது நடவடிக்கைகளை கூட சதா அவதானித்து கொண்டிருப்பதில் கவனம் செலுத்தினார்களே தவிர இதே காரியாலயத்தில் குண்டுகளை கொண்டு வந்து வைத்தார்கள், எங்களுடைய உத்தியோகத்தர்களை எங்களுடைய ஆதரவாளர்களை கைது செய்தார்கள், இங்கே சிங்கக்கொடிகளோடு வந்து இந்த இடத்திலே கல்லுகளை எறிந்தார்கள், தாக்குதல்களை நடத்தினார்கள். இதெல்லாம் இந்த நாட்டிலே எந்த சட்டத்தின் கீழ் நடைபெற்றது? ஆகவே ஒரு சிங்கள பௌத்த நாடு என்ற மதவெறியையும் அந்த மதத்தினூடான செயல்பாடுகளையும் அரசியலமைப்பினூடாகவே கொண்டு வந்த இலங்கைக்கு இப்பொழுதுதான் இந்த மத கண்ணோட்டங்களும் மத ரீதியான தற்கொலை தாக்குதல்களும் என்பது ஒரு புதிய விடயமாக தென்படுவது புதினமானது. ஆகவே இந்த தாக்குதல்கள் தெரிந்திருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கப்பட வேண்டும். எடுக்க தவறிய ஜனாதிபதி உட்பட அனைவருமே பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் என்பது மிக மிக முக்கியமானது. வடக்கு பொறுத்தவரையில் முன்னாள் போராளிகள், அரசியல் கைதிகள் மற்றும் விடுதலை புலிகளுடன் வேலை செய்தவர்கள் என்று பல்வேறு தரப்புடைய தரவுகளை சேகரித்து வைத்திருக்கின்ற பாதுகாப்பு தரப்பு அண்மையில் புத்தளம் பகுதியில் தீவிரவாத குழு ஒன்று பயிற்சி பெற்றதாக தகவல் வழங்கப்பட்டிருந்தது. தகவல் யார் வழங்கினார்கள் என்பது தொடர்பில் இப்பொழுது அந்த அறிக்கை தங்களிடம் இல்லை என தெரிவிக்கின்றது. அரசாங்கத்தில் இருக்கின்ற பல பேருடைய கருத்துக்கள் பலவிதமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஆதாரபூர்வமாக எதுவும் இல்லை, வாய் சொல்லுகளாகவே வருகின்றன. புத்தளம் பகுதியிலே யார் பயிற்சியில் ஈடுபட்டார்கள், அந்த பயிற்சியை யார் வழங்கினார்கள், அந்த பயிற்சியில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்களா இல்லையா, என்ன பயிற்சி பெற்றார்கள், ஆயுத பயிற்சியா அல்லது அவர்கள் என்ன வகையான பயிற்சிகளை பெற்றார்கள் என்ற விடயங்கள் கூட இதுவரை தெளிவாக சொல்லப்படவில்லை.
அவை இந்த தெரியாத ஒரு விடயங்களை நாங்கள் எங்களுடைய ஊகங்களின் அடிப்படையில் நாங்கள் பேசுவது இக்காலத்துக்கு பொருத்தமற்றது. இருந்தாலும் அந்த விடயங்கள் தொடர்பிலே தங்களிடம் அறிக்கை இல்லை என்று ஒவ்வொருவரும் சொல்லுவதும் அதனை தட்டி கழிப்பதும் ஒரு பொறுப்புள்ள நீதி நியாயாதிக்கம் உள்ள ஒரு நாட்டில் உள்ள அரசியல் அமைப்பை பேணுகின்ற அரசாங்கம் இவ்வாறான கருத்துக்களை, குறிப்பாக சட்டம் ஒழுங்கு நீதி பாதுகாப்பு அனைத்துமே தன்னுடைய கைப்பிடிக்குள் வைத்திருக்கிற ஜனாதிபதியின் கீழான இந்த அமைச்சு அதற்கான ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டும், அவர்களது நீதியை வெளியிலே கொண்டு வர வேண்டும், அதற்கான உண்மைகளை சொல்ல வேண்டும். அதை விடுத்து அப்பாவி மக்கள் மீது, அப்பாவி முஸ்லீம் சகோதரர்கள் மீதும், அப்பாவி இளைஞர்கள் மீதும் தொடர்ந்து இனி தன்னுடைய தாக்குதல் நடவடிக்கைகளை அல்லது காணாமல் போகச் செய்கின்ற விடயங்களை தமிழர்கள் மீது எவ்வாறு ஏவப்பட்டதோ, 70களில் எவ்வாறு 70,000-க்கும் மேற்பட்ட சிங்கள இளைஞர்கள் காணாமலாக்கப்பட்டு கொல்லப்பட்டார்களோ, இப்பொழுது எவ்வளவு தமிழர்கள் இன்று வதைப்பட்டு இல்லாமல் போனார்களோ, இதே போல இன்று முஸ்லீம் மக்கள் மீது திரும்பி இருக்கிறது. இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழல்களும் இலங்கையிலே ஏற்படாத வண்ணம் பார்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இலங்கையிலே இருக்கிற ஒவ்வொரு அரசியல் தலைவருக்கும் உண்டு. விசாரணை நடத்தப்பட்ட போதிலும் கிழக்கு மாகாண ஆளுநர் இதை நிறுத்தும்படி கூறியுள்ளார். இது சம்பந்தமான பல வேறுபட்ட கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் மற்றும் சில முஸ்லீம் தலைவர்கள், மத்திய மாகாணத்தினுடைய மேல் மாகாணத்தினுடைய ஆளுநர், சில அமைச்சர்களாக இருப்பவர்கள் மீதெல்லாம் ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொருவர் ஒரு வகையான குற்றங்களை சுமத்துகிறார்கள். ஆனால் இந்த குற்றங்கள் சுமத்தப்படுவதற்கு என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லக்கூடியது, அமைச்சர்களாக இருக்கின்ற முஸ்லீம் சகோதரர்களோ அல்லது முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த ஆளுநர்களோ இவ்வாறான ஒரு ஆயுத ரீதியான தாக்குதலை விரும்பி இருப்பதற்கான எந்த நியாயங்களும் எனக்கு தென்படவில்லை. அவ்வாறான ஒரு அரச பதவிகளில் அமைச்சர்களாக இருந்து கொண்டு, ஒரு ஆளுநராக இருந்து கொண்டு அவர்கள் முஸ்லீம் இளைஞர்களை தூண்டிவிட்டு, அல்லது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பி கூட இவ்வாறான ஒரு தற்கொலை தாக்குதலில் ஈடுபடக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கான மூளை செலவையை செய்து அவர்களை இவ்வாறான தாக்குதல்களில் மத ரீதியாக ஈடுபடுத்த வேண்டிய தேவை இலங்கையில் இருக்கின்ற முஸ்லீம் தலைவர்களுக்கு இருக்கிறதா என்பது கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டிய விடயம். ஏனென்றால் அவ்வளவு தேவை அவர்களுக்கு இல்லை. ஆனால் இது ஒரு குழு, கிட்டத்தட்ட ஒரு 30-35 பேரை கொண்ட ஒரு குழுவினர் மிக துல்லியமாக வெளிநாடுகளில் இருந்த கதை ஏற்கனவே பல தடவைகள் வெளிவந்திருக்கிறது. இலங்கையிலே ISIS ஊடுருவி இருக்கிறது, இலங்கையிலே பல முஸ்லீம் அமைப்புகள் இருக்கிறது. ஏன், ஒரு காலத்திலே இலங்கையிலே யுத்தம் நடக்கிற பொழுது, தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் யுத்தம் நடக்கிற பொழுது கூட ஜிஹாத் என்கிற அமைப்பு கூட ஆயுதங்களோடு இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த காலங்களிலெல்லாம் இவ்வாறான அமைப்புகள் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறது. நேற்று கூட சரத் பொன்சேகா பாராளுமன்றத்திலே குறிப்பிடுகிறார், இது 8 ஆண்டுகளுக்கு முதலே திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டிருந்தபடியால் தான் இது இவ்வளவு தூரம் நடந்திருக்க முடியும் என்று. இந்த செயல்பாடுகளை ஊகங்களின் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் ஒருவர் ஒரு மாதிரியும் வெளியிலே இன்னொரு மாதிரியுமாக கதைப்பதற்கு அப்பால், நாங்கள் இன்று மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அநியாயமாக மக்கள் யாரும் தவறு செய்யாதவன் தண்டனைக்கு உட்படுத்தப்படக்கூடாது. ஆனால் தவறு செய்தவர்கள் தீர விசாரிக்கப்பட்டு இந்த தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அந்த தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்றால் உரியவர்கள் அதுக்கான அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் நிரூபிக்கப்பட வேண்டும். வெறுமனே இலங்கையினுடைய புலனாய்வுத்துறை, இலங்கை இராணுவம், இலங்கையினுடைய இராணுவ இயந்திரம் எவ்வாறு நடக்கும் என்பதை கடந்த காலங்களில் தமிழர்கள் வெளிப்படையாக அனுபவித்தவர்கள். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நாங்கள் தெளிவாக சொல்லக்கூடியது, இன்று பொறுப்போடு வாழ வேண்டிய ஒரு காலம் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக அமைகிறது. குறிப்பாக இடம்பெற்ற இந்த குண்டுவெடிப்பானது அரசியல்வாதிகளோ மத தலைவர்களோ வச்சு இடம்பெறும், குறிப்பாக மக்களை மட்டும்தான் இலக்கு வைத்து, அதன் குறிப்பாக தமிழ் பேசுகின்ற கிறிஸ்தவர்கள் தான் அதிகம் கொல்லப்படுகிறார்கள். இதன் பின்னணியில் அரசியல் இலங்கையுடைய அரசியல் இருக்கும் எதிர்பார்க்கிறார். குறிப்பாக தமிழர்கள், அதாவது தமிழ் பேசுகின்ற கிறிஸ்தவர்களை மட்டுமே இலக்கு வைத்து செய்யப்படுகின்றது. சிங்கள மொழி பேசுகின்ற தேவாலயங்கள் கொழும்பில் நிறைய இருக்கின்றது. அவைகள் அந்த இலக்குகள் தவிர்க்கப்பட்டு தமிழ் பேசுகின்ற கிறிஸ்தவர்களை இலக்கு வைத்து செய்கின்றபடியால் இது ஒரு அரசியல் ரீதியாக நடைபெற்றிருக்கும் என்று நீங்கள். பல 5 நட்சத்திர ஹோட்டல்களில் தற்கொலை தாக்குதலும் நடைபெற்றிருக்கிறது. வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 38க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இதனைவிட உள்நாட்டிலே இருந்த கொல்லப்பட்ட மக்களில் பல தேவாலயங்களில் நடைபெற்ற தமிழிலான ஆராதனை நடைபெறுகிற பொழுதுதான்
இந்த குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த தாக்குதல்களை மேற்கொண்டவர்கள் மிக தெளிவாக நடந்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய மனங்களிலே இருந்த விடயம் ஒரு சிங்கள பௌத்த தேவாலயங்கள் மீது இந்த தாக்குதல்களை நடத்த அவர்கள் முனையவில்லை. அல்லது சிங்கள பௌத்தர்கள் அல்லது சிங்கள கிறிஸ்தவர்கள் ஆராதனைகளில் ஈடுபடுகிற பொழுது அவர்கள் இந்த தாக்குதல்களில் ஈடுபடவில்லை. காரணம், சிங்கள மக்கள் மீதான ஒரு நடவடிக்கையாக இது அமைந்திருந்தால் இன்று முஸ்லீம் மக்களில் 60% பேர் அங்கே இருந்திருக்க முடியாது. அதற்குரிய வகையிலே சிங்கள தலைவர்களை அவர்களை தூண்டி, ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் டம்புள்ள, தர்கா நகர் போன்ற இடங்களிலே முஸ்லீம் மக்கள் மீது நடைபெற்ற தாக்குதல்களைப் போல இது ஒரு மிக பயங்கரமானதாக மாறியிருக்கும். ஆனால் இலங்கையிலே 2015 முதல் இருந்த ஆட்சியாளர்களில் சிலர் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு அவர்கள் என்ன வழியையும் கையாளுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இவ்வாறான வழிமுறைகளை கையாளுதல் என்பது ஒரு புதிய விடயமல்ல. ஜோசப் பர்ராஜ சிங்கத்தை தேவாலயத்துக்குள் வைத்துத்தான் அவர்களுடைய கூலிப்படையை வைத்து சுட்டு கொண்டார்கள். அதேபோல பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் அவர்களை கொழும்பு நகரிலே வைத்து பட்டப்பகலில் அவர்கள் சுட்டு கொண்டார்கள். சிவனேசன் அவர்களுக்கு கிளைமோர் மூலம் தாக்குதல் நடத்தி கொண்டார்கள். குமார் பொன்னம்பலம் அவர்களை பகலிலே வைத்து சுட்டு கொண்டார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. தியாகராஜா மகேஸ்வரன் ஆலயத்துக்குள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த காலங்களெல்லாம் இவர்களுடைய ஆட்சி காலங்களாகவே இருக்கின்றன. இந்த தாக்குதல்களை நடத்துதல், பயமுறுத்துதல், குறிப்பாக என் மீது கூட 2011 மார்ச் மாதம் உடுக்குளம என்கிற அனுராதபுரம் பகுதியில் வைத்து கோத்தபாய ராஜபக்ச அவர்களால் என் மீதான தாக்குதல் கூட மேற்கொள்ளப்பட்டது. நான் அதிலே மயிரிழையில் உயிர் தப்பியிருந்தேன். எங்களுடைய காரியாலயத்துக்களே குண்டு வைக்கப்பட்டது. ஜனநாயகம் பேசி நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுதே இதே கோத்தபாய ராஜபக்ச அவர்களால் இதே கட்டிடத்துக்குள், இதே அறைக்குள் குண்டுகள் வைக்கப்பட்டு பிற இறுதி நேரத்திலே நாங்கள் செய்தது பிழை என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு நீதிமன்றத்திலே எங்களுடைய உதவியாளர்கள் விடுவிக்கப்பட்ட வரலாறும் உண்டு. ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகள் எல்லாம் 2015 முதல் இருந்த ஆட்சியாளர்களுக்கு கைவந்த கலை. அவர்கள் இதை கையாளுவார்கள், என்ன விடயங்களை செய்வார்கள் என்பதற்கு வரலாறு தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இதில் யார் இதில் ஈடுபட்டார்கள் என்று பச்சையாக நாங்கள் சொல்வதற்கு அப்பால், நோக்கம், இதனை செய்தவர்களுடைய நோக்கம் என்ன? ஏன் அவர்கள் தமிழ் கிறிஸ்தவர்களை தாக்க வேண்டும்? அடிப்படையில் நியூசிலாந்தில் நடந்ததுக்கான தாக்குதல் என்றால் நியூசிலாந்தினுடைய பிரதமரே சொல்லியிருக்கிறார் அவ்வாறு அதற்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று. அவ்வாறான தாக்குதலுக்கான சம்பந்தமாக தெரியவில்லை. இது ஒரு நீண்ட கால அடிப்படையிலே அவர்களிடமிருந்த எண்ணத்தின் வெளிப்பாடாக இருந்திருக்கிறது. அவர்களுடைய நோக்கம் என்ன என்பது இன்னும் சரியாகவே வெளியில் வரவில்லை. கிறிஸ்தவர்கள் தான் தாக்குதல் இலக்கா, அல்ல இலங்கையிலே இவ்வாறான ஒரு தாக்குதலை மேற்கொள்ள வேண்டுமா, அல்லது வெளியிலே இருந்து வருகின்ற வெளிநாட்டு பிரஜைகள் இலக்கா, அதனை சமாளிப்பதற்கு இவர்கள் இவ்வாறு மேற்கொண்டார்களா, இதற்கான கருவிகளாக இவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கருத்தாக்கள் யார், இந்த கருத்தாக்கள் எங்கே இருக்கிறார்கள், இந்த பின்புலங்கள் எல்லாம் இன்னும் ஒரு கொஞ்சம் நாட்களில் மெல்ல மெல்ல வெளிவருகிற பொழுதுதான் இந்த விடயங்களின் உண்மைத்தன்மைகளை சரியாக சொல்ல முடியும். நாங்கள் இப்பொழுது ஊகங்களின் அடிப்படையில் இந்த விடயங்களை வெளியிடுவது அது ஒரு காலத்துக்கு பொருத்தமானதாக அமையாது. நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலை, வர இருக்கின்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தன், ஈழத் தமிழர்கள் படுகொலை ஏற்பட்ட படுகொலை நினைவேந்தன் நிகழ்வை பாதிக்குமா இந்த அவசர கால சட்டம்? இந்த சூழ்நிலை இருக்கு, இக்கட்டான சூழ்நிலை, அதற்கு ஒரு நெருக்குவாரமாக இல்லை என்றால் தடை கோரிக்கையை எடுக்கக்கூடிய மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். இன்று நாடு முழுவதும் இறந்து போனவர்களுக்காக, கொத்து கொத்தாக கொல்லப்பட்டவர்களுக்காக, தேவாலயங்களில் இறந்து போனவர்களுக்காக தமிழ் மக்கள் கூட எந்த இடம் பாராமல் எல்லா இடங்களிலுமே தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்தி வருகிறார்கள். நாடு இலங்கை பூராக வெள்ளை கொடிகளும் கருப்பு கொடிகளும் பறக்க விடப்பட்டு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. ஆனால் இதனையே நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள், நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் இதே இலங்கை அரசின் புக்காரா விமானங்கள் தாக்கி 160 மேற்பட்டவர்கள் இவ்வாறு தான் புக்கை புக்கையாக துண்டு துண்டாக சிதறடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அதேபோல நாகர்கோயில் ஆலயத்திலே 18 மேற்பட்ட பாடசாலை மாணவர்களும் மக்களும் கொல்லப்பட்டார்கள். மடு தேவாலயத்தில் போர் நிறுத்த வலயம் என அறிவிக்கப்பட்டு மக்கள் அங்கே இருந்தபொழுதுதான் ஆட்லரி செல்லுகள் பிரயோகிக்கப்பட்டு அந்த மக்கள் 16 கொல்லப்பட்டார்கள். இங்கு யுத்தம் நடைபெறுகிற பொழுதே பாதுகாப்பு வலயம் என அறிவிக்கப்பட்டு அந்த இடங்களில் மக்கள் சென்று தங்கி பாதுகாப்பு என்று கருதிய இடங்களெல்லாம் பராஜ் குண்டுகள் மீதும் ஆட்லரி குண்டுகள் மூலமும் எங்கள் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள், பட்டினி போட்டு கொல்லப்பட்டார்கள். இவற்றையெல்லாம் செய்தது இதே இலங்கை அரசாங்கம்தான். யார் இந்த அனுதாபம் தேட முனைகிறார்களோ, யார் இலங்கையிலே இதை பற்றி பேசுகிறார்களோ, இவர்கள்தான் இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணகர்த்தாக்களாக இருந்தார்கள். ஆகவே நாங்கள் 2010 பிற்பாடு ஒவ்வொரு மே 18 மக்கள் இயங்கிய பொழுது, ஒவ்வொரு
மாவீர தினத்துக்காக விளக்கு கொடுத்த முனைந்த பொழுதெல்லாம் இராணுவம் தன்னுடைய சப்பாத்து கால்களால் உதைத்து தள்ளியது. கைதடியிலே போலீசார் அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்கள் கொளுத்திய விளக்கை கூட தன்னுடைய சப்பாத்துக்காரர்கள் உதைத்து தள்ளி அதனை சிறுமைப்படுத்தியது. இவற்றையெல்லாம் கடந்தும் இப்பொழுது மக்கள் சென்று தங்களுடைய வணக்கங்களை செலுத்துகிறார்கள், இறந்து போனவர்களுக்காக அஞ்சலி செலுத்துகிறார்கள். ஆகவே தமிழ் மக்களுடைய மனசோடும் எண்ணங்களோடும் ஊறிப்போயிருக்கிற அவர்களுடைய பிள்ளைகள் உணர்வுகள், அவருடைய உற்றார் உறவினருக்காக அவர்கள் செலுத்துகின்ற வணக்க நிகழ்வுகள், மே 18 நிகழ்வுகள் எந்த அளவு பாதிப்புகளையும் கொண்டிருக்காது. உரியவர்கள் அதனை நேர்மையுடனும் சத்தியத்துடனும் சரியான பாங்குடனும் செய்ய வேண்டும். நாங்கள் ஒற்றுமையாக அதனை அந்த நடவடிக்கைகளை நேர்த்தியாக கையாள வேண்டும். அது தன்னுடைய செயல்பாடுகள், தமிழர்கள் மீதான நடவடிக்கைகள், அவர்களுடைய வணக்க நிகழ்வுகள் தடையின்றி நடத்தப்பட வேண்டும், நடக்கும். அவசர கால சட்டம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் அவசர கால சட்டம் என்பதே மிக அபாயகரமானது. காலவரையறையின்றி ஒருவரை கைது செய்து அடைத்தல், கேட்பாரின்றி கைது செய்தல், எவரையும் எந்த இடத்திலும் கைது செய்தல், 14 அவரை வெளிக்காட்டாமலே வைத்திருத்தல் என்பதெல்லாம் மிக பயங்கரமானது. இந்த வழிகள் எங்களுக்கு தான் தெரியும், தமிழர்களுக்கு தான் தெரியும். அப்பாவி இளைஞர்கள் பலர் இவ்வாறு காணாமல் போயிருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை திரும்பி பார்த்தால் அவசர கால சட்டம் தேவையா இல்லை என்பதை தமிழர்கள்தான் புரிந்து கொள்வார்கள். ஆகவே அவசர கால சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். நாட்டிலே இருந்து அந்த சூழ்நிலை தீவிரவாத தன்மைகளுடைய நடவடிக்கைகள் குறைக்கப்பட்டவுடன் அது உடனடியாக நீக்கப்பட வேண்டும். நீக்கப்பட தவறினால் அது வடக்கு கிழக்கை, குறிப்பாக முஸ்லீம் சவர்கள் வாழுகின்ற இடங்களை இது கடுமையாக பாதிக்கும். ஆகவே இதால் பாதிக்கப்பட போகிறவர்களாகவும் வடக்கு கிழக்கை சேர்ந்த மக்கள் தான் இருப்பார்கள். என்றால் அவசர கால சட்டம் அறிவிக்கப்பட்ட பின்பாடு தான் இன்று நான் பார்க்கிறேன் கிளிநொச்சியின் நகரப்பகுதிகளிலும் சரி, ஏன் குறிப்பாக கிளிநொச்சியினுடைய உதவி பிரதேச செயலாளர் கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு முன்னாலே இன்று காலை கடுமையான சோதனைகள் மேற்கொண்டார்கள். நான் கூட ஒரு ஓட்டோவிலே சென்ற பொழுது நிப்பாட்டி வைத்து விசாரிக்கப்பட்டேன். அதேபோல இன்று ஆனையிறவிலே அல்லது ஓமந்தையிலே பல்வேறுபட்ட இடங்களில் மிக கடுமையான விசாரணைகள் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இனிமேல் அடையாள அட்டை இல்லாமல் திரும்பவும் தமிழர்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் எங்கோ குண்டு வெடித்தது, ஆனால் விசாரணைகளும் ஆய்வுகளும் நடைபெறுவது வேறொரு இடத்திலே. இதனுடைய அடிப்படைகளையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பயமுறுத்தல்களும் ஒரு பய பீதிக்குள் தமிழர்களை வைத்திருத்தலும் ஒரு திறந்த வழி சிறைச்சாலைக்குள் தமிழர்களை அடைத்தல் என்பதிலும் அரசாங்கத்தினுடைய எல்லா தரப்புகளும் மிக கரிசனை செலுத்துகின்றன. அதிலும் இராணுவ இயந்திரம் மிக வேகமாக செயல்படுகிறது என்பதை இது வெளிப்படையாக காட்டுகின்றது. 2010 பிற்பட்ட கால யுத்தம் நிறைவின் பின்னர் தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கமும் தொடர்ச்சியாக வந்த ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் விடுதலை புலிகள் ஒரு பயங்கரவாத நடவடிக்கையை மேற்கொண்டு வந்தார்கள், விடுதலை புலிகள் தொடர்பாக பயங்கரவாத நடவடிக்கை தொடர்பாக கடுமையாக சாடி வந்திருந்தார்கள். இந்த நிலையிலே அண்மையில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலின் பின்னர் விடுதலை புலிகள் இவ்வாறான இலக்குகள் பொதுமக்கள் நடமாடுகின்ற பகுதிகளில் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தவில்லை என்ற ஒரு விடுதலை புலிகளுக்கு ஆதரவான அடி விடுதலை புலிகளை உயர்த்தி பேசக்கூடிய வகையிலே ஜனாதிபதி உட்பட பலரினது கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே தமிழ் மக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் விடுதலை புலிகளுடைய காலத்திலே இந்த பகுதியிலே நீங்கள் இந்த பகுதியிலே சேவையாற்றினீர்கள் என்ற அடிப்படையிலும் கடந்த காலங்களோட ஒப்புடுகையில் ஜனாதிபதி அவர்களுடைய கூட்டு தொடர்புகளில் உங்களுடைய கருத்து மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் முன்னாள் ஜனாதிபதியும் தற்போது எதிர்கட்சித் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார், விடுதலை புலிகள் இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை என்று. உண்மையும் அதுதான். விடுதலை புலிகளிடமிருந்த இராணுவ பலம் பல முப்படைகளை வைத்து அவர்கள் நடத்திய யுத்தத்தினுடைய ஒரு உலகத்திலே பலம் வாய்ந்த ஒரு கெரில்லா படையணி என்பதற்கு அப்பால் ஒரு மரபு வழி இராணுவ படையணியாக இருந்த விடுதலை புலிகளால் இதைவிட மிக மோசமான மனிதர்கள் மீதான தாக்குதல்களை கொழும்பிலோ கண்டியிலோ இலங்கையின் எந்த பாகத்திலும் நடத்தக்கூடிய ஒரு வல்லமை அவர்களிடம் மிக தெளிவாக இருந்தது. ஆனால் அவ்வாறான ஒரு எண்ணத்தை தேசிய தலைவர் பிரபாகரன் தன்னுடைய மனதிலே கொண்டிருக்கவில்லை. மனிதர்களை மதித்திருந்தார், பல சிங்கள மக்களை கூட அவர் காப்பாற்றியிருந்தார். பல இடங்களிலே தாக்குதல்கள் கொழும்பில் நடந்த காலங்களில் கூட மக்கள் பாதிக்காதவாறு பல அதிகாலை வேளைகளில் தாக்குதல் நடத்தப்பட்டதை நாங்கள் அவதானித்து பார்த்தால் தெரியும். சிங்கள மக்கள் யாரும் அதிலே கொல்லப்படக்கூடாது என்பதில் கூட அதிகமான கவனங்களை அவர்கள் செலுத்தியிருந்தார்கள். முஸ்லீம் மக்களுடைய வரலாறுகளில் கூட அவர்கள் காப்பாற்றப்படுவதற்காகத்தான் சில நடவடிக்கைகளை கூட அக்காலத்திலே விடுதலை புலிகள் எடுத்திருந்தார்கள். ஆகவே விடுதலை புலிகள் மிக நேர்மையான ஒரு இழந்து போன இறமையை மீட்பதன் அடிப்படையில்
தாங்கள் ஆண்ட ஆட்சி உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக, இந்த நாட்டை பிரிப்பதற்காக அல்ல. ஏற்கனவே தங்களுடைய இறைமையுடன் வாழ்ந்த தேசத்தை மீளப்பெறுவதற்காக தமிழ் மக்கள் சார்பாக விடுதலை புலிகள் ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அது அறம் சார்ந்திருந்தது, நீதி சார்ந்திருந்தது, அது நேர்மை சார்ந்திருந்தது, ஒரு சத்தியத்தின் வழி நடைபெற்றது. அதனால்தான் இன்றும் கூட அவர்களை பயங்கரவாதிகள் என்று சொன்னவர்களே அதே பாராளுமன்றத்தில் விடுதலை புலிகள் இவ்வாறான ஒரு தாக்குதல்களில் ஈடுபடவில்லை என்று சொல்லுகிற ஒரு காலச்சூழல் இன்று திரும்பி வந்திருக்கிறது என்றால், இது ஒரு வரலாற்றின் பதிவாகவும் உண்மைக்கு கிடைத்த வெற்றியாகவும் நேர்மை வழியின் சத்தியத்தின் வழியில் நடத்தப்பட்ட ஒரு சத்தியவான்களுடைய போராட்டத்தின் வடிவம் என்பதையும் தமிழீழ விடுதலை போராட்டம் உணர்த்தி இருக்கின்றது. சர்வதேச ரீதியிலே விடுதலை புலிகள் தொடர்பான ஒரு தீவிரவாத போக்கு தொடர்பிலான இருந்த கருத்து கண்ணோட்டம், தற்பொழுது ஜனாதிபதி பாராளுமன்றத்திலே அவர்கள் ஆற்றிய உரைகள், ஜனாதிபதியுடைய உரைகளை அடிப்படையில் விடுதலை புலிகளுக்கு நச்சான்று கிடைத்திருக்கும் என்ற நம்பிக்கை ஏதாவது உங்களுக்கு இருக்குதா? இனி வரும் காலங்களிலே விடுதலை புலிகள் மாத்திரம் பயங்கரவாதிகள், இந்த நாட்டிலே ஒரு இனத்துக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக போராடி ஒரு தீவிரவாத அமைப்பு என்று கூறி வந்த சர்வதேசம், அதே அந்த விடயத்தை சர்வதேசத்துக்கு கொண்டு சென்ற ஜனாதிபதி, சிங்கள அரசியல் தரப்புகளுடைய நச்சான்று எதிர்காலத்திலே சர்வதேச மத்தியிலே ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? பூகோள அரசியல் என்பது எப்பொழுதும் ஒரு அரசாங்கம் சொல்லுகின்ற விடயங்களை மட்டும் மையமாக வைத்து கொண்டு வெளிநாடுகளோ அல்லது வெளிநாடுகளுடைய ராஜதந்திரிகளோ தீர்மானிப்பதல்ல. அவர்களுடைய நாடு சார்ந்த நலன் சார்ந்த விடயங்கள் அங்கு அதிகமாக கருத்தில் எடுக்கப்படும். அவர்கள் இவ்வாறு தங்களுடைய நாடுகளிலே ஒரு தீவிரவாத இயக்கங்கள் அல்லது விடுதலைக்காக போராடுகின்ற இயக்கங்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார்கள், அதனுடைய வெளிப்பாடுகள் என்ன என்பதைத்தான் மிக கவனமாக பார்ப்பார்கள். பிரித்தானியாவிலே அயர்லாந்து போராளிகள் போராடிய காலம், ஸ்காட்லாந்து விடுதலைக்காக போராடிய காலம், இவ்வாறு பல்வேறுபட்ட இந்தோனேசியாவிலே ஆச்சே மாநிலத்தினுடைய போராளிகள், நைஜீரியாவில் பயாப்ரா விடுதலை இயக்கம், இவர்களெல்லாம் போராடிய காலங்களிலே இவருடைய போராட்டத்தினுடைய வலிகளை, அந்த வலிமைகளை அந்தந்த நாடுகள் பார்த்திருக்கின்றன. இவ்வாறு ஒரு 20ஆம் நூற்றாண்டிலே 18ஆம் நூற்றாண்டில் வரைக்கும் அல்லது 20ஆம் நூற்றாண்டினுடைய முடிவின் 21ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் வரை இந்த உலகப்பந்திலே ஒரு தேசிய விடுதலை இயக்கமாக இருக்கிற ஒரு போராளி இயக்கம், கடற்படை, விமானப்படை, தரப்படை, போலீஸ் படை என படைகளை வைத்து ஒரு தரை கட்டுமானத்தை வைத்து நடத்தியதாக வரலாறு இல்லை. இது உலகத்திலே மிக உன்னிப்பாக கவனமாக பார்க்கப்பட்ட ஒரு விடயம். அதனால்தான் உலகமே விடுதலை புலிகளுடைய போராட்டத்தின் ஒரு பக்கத்தையும் நிர்வாக நடவடிக்கைகளையும் வியந்து பார்த்த அதே நேரத்தில் உலகம் தன்னுடைய சில பயப்பீதிகளின் அடிப்படையில் அல்ல தவறான இலங்கை அரசால் வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் விடுதலை புலிகளை தடை செய்ய வேண்டிய ஒரு தவறான நிலைக்கு வந்தார்கள். ஆனால் இப்பொழுது அதே இலங்கை அரசில் இருக்கின்ற பலருடைய கருத்துக்களை இன்று உலகம் உன்னிப்பாக கவனிக்கிற ஒரு நாள் வந்திருக்கிறது. அந்த நாள் கூட ஒரு வகையிலே இந்த குண்டுவெடிப்புகள் தமிழர்களுடைய நியாயபூர்வமான சத்தியத்தின் வழியிலான அவருடைய தேசிய விடுதலை போராட்டத்தை, அவருடைய அறம் சார்ந்த விடுதலை போராட்டத்தை உண்மையை உலகுக்கு கொண்டு வருகின்ற ஒரு வாய்ப்பையும் நாங்கள் ஒரு பக்கத்தில் தந்திருப்பதாக நாங்கள் இந்த நேரத்திலே உணர்ந்து கொள்ளலாம். பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதன் பின்னர், அண்மையில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலின் பின்னர் சர்வதேச ரீதியிலே இலங்கையை நோக்கிய மீண்டும் ஒரு பார்வை வந்திருக்கிறது. இதன் காரணமாக 2010-2009 இறுதி காலப்பகுதியில் இடம்பெற்ற யுத்தம், அது சம்பந்தமான குற்றச்சாட்டுகள், இது தொடர்பிலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை மாநாடுகளிலும் பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டு வருகின்றன. தற்பொழுது நடைபெற்றிருக்கின்ற தீவிரவாதிகளுடைய தாக்குதல் அந்த விடயத்திலே தாக்கம் செலுத்தும் என்று ஏதாவது ஐயப்பாடுகள் ஏதாவது? அண்மையிலே மேற்கொள்ளப்பட்ட தீவிரவாத தாக்குதல்கள், அந்த தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள், அவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது ஒரு நாட்டிலே ஒரு தீவிர தன்மையை, ஒரு ஸ்திரமல்ல அற்ற நிலையை உருவாக்கியிருக்கிறது என்பது உண்மை. ஆனால் இலங்கையிலே போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் அரச பயங்கரவாதிகள். அரச பயங்கரவாதம்தான் தமிழர்கள் மீதான போர்க்குற்றங்கள் அனைத்தையும் செய்திருந்தது, அவர்கள் மீதான முழுமையான போர்க்குற்றங்களுக்கு காரணமாகவும் இன அழிப்புக்கு காரணமாகவும் இந்த அரச பயங்கரவாதம், அதிலும் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான கோத்தபாய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களே மிக கூடிய காரணமாக அமைந்திருந்தது. ஆகவே இவர்களுடைய இந்த காரணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற அதே நேரத்தில் சிங்கள மக்கள் மீதோ அல்லது சிங்கள கிறிஸ்தவர்கள் மீதோ அல்லது பௌத்த சிங்களவர்கள் மீதோ தாக்குதல் மேற்கொள்ளப்படாமல் தமிழ் கிறிஸ்தவர்கள் மீதும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மீதும் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களால் இலங்கையினுடைய கரைகள் கழுவப்பட்டதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இலங்கை தான் செய்தது செய்ததுதான். அவர்களுடைய அந்த இரத்தம் தோந்த கைகள்,
மஹிந்த ராஜபக்சவனுடைய இரத்தம் தோய்ந்த இரத்தம் படிந்த கோத்தபாயனுடைய கரங்கள் என்பது எப்பொழுதும் அந்த கரை படிந்த கரங்கள் இந்த தாக்குதல்கள் மூலம் யாரும் கழுவிவிட முடியாது. அவர்களுடைய அந்த தாக்குதல்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், உண்மை கண்டறியப்பட வேண்டும். அதில் உலக நாடுகள் மிக நிதானமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நாட்டிலே இப்பொழுது இருக்கின்ற நிலையிலே அவர்களுக்குள் ஒரு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி என்பவை தங்களுக்குள் ஒரு பதவி நிலைக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் ஜனாதிபதியாக வருவது, யார் அரசாங்கம் அமைப்பது, யார் பிரதமராக வருவது, யார் அமைச்சர்களாக இருப்பது என்கிற ஒரு போட்டி நிலை அவர்களுக்குள் இருக்கிறது. நடந்து முடிந்த தாக்குதல்கள் கூட அவர்களுக்கு பெரிய கவலையை அளித்ததாக நான் பார்க்கவில்லை. பாராளுமன்றத்திலும் சரி, பாராளுமன்றத்தினுடைய பல உணவு விடுதிகளில் நான் சந்தித்தவர்களையும் பார்த்தேன். அவர்களுடைய மனங்களிலோ முகங்களிலோ ஒரு களை அல்லது ஒரு கவலை, மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு சோகம் தென்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் காரணம் அது தமிழ் கிறிஸ்தவர்களாக, அது வெளிநாட்டு பிரஜைகளாக இருந்ததன் காரணமாகவோ இருக்கலாம். ஆனால் இன்றைய சூழலில் இந்த அரசாங்கம் பதவிக்காக தங்களுடைய நிலைகளை கொண்டு செல்கிறதே தவிர, நாட்டினுடைய உண்மையை கண்டறிந்து தீவிரவாத தாக்குதல்களில் ஈடுபட்டவர்கள், அந்த தீவிரவாதிகளுடைய இருப்பிடங்கள், அவர்களுக்கு பின்னணியில் இருந்தவர்கள், அவர்களை இயக்கியவர்கள், அந்த கருத்தாக்களை கண்டறிந்து வேகமாக உண்மையை நிலைநாட்ட வேண்டும். மீண்டும் மீண்டும் நாங்கள் உலகம் பூராக இருக்கிற மனித உரிமை ஆர்வலர்கள், மனித உரிமைவாதிகளை கேட்பது, அப்பாவி முஸ்லீம் இளைஞர்கள், அப்பாவி முஸ்லீம் சகோதரர்கள் இந்த கடுமையான அரசினுடைய நடவடிக்கைகளில் அகப்பட்டு அவர்கள் அழிந்து போகக்கூடாது, காணாமல் போகப்படக்கூடாது, அதற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் தான் நியாயமான முறையில் அந்த விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். இந்த தீவிரவாத நடவடிக்கைகள் என்பது யாரும் அதனை விரும்பவில்லை என்பது உண்மை. ஆனால் அந்த தீவிரவாதங்கள் ஏன் தோற்றம் பெறுகின்றன, அதற்கான தோற்றுவாய்கள் என்ன என்பதை கண்டறிந்தால் இனிமேல் காலத்திலும் இது எழாதவாறு நடவடிக்கை எடுக்க முடியும் என்பது எங்களுடைய கருத்து. நீங்கள் குறிப்பிட்ட கருத்தோட ஒரு கோர்ப்பு கல்வி ஒன்று சொல்லி, நீங்கள் பாராளுமன்றத்திலே அங்கிருக்கிற உணவகம் விடுதிகளில் நீங்கள் பார்த்த பொழுது அவர்களுடைய அங்கே நீங்கள் கண்டவர்கள் மத்தியிலே முகத்தில் எந்த ஒரு கலைப்போ அல்லது மக்கள் கொல்லப்பட்ட சம்பந்தமான எந்த ஒரு விடயமோ அவர்களுடைய முகத்தில் தெரியவில்லை என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். குறிப்பாக இந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயம் ஜனாதிபதி, பாராளுமன்ற பிரதம அமைச்சர், அமைச்சர்கள் மத்தியிலே பாராளுமன்றத்தில் பார்த்த அனைவருடைய முகங்களிலும் நான் அதை பார்த்தேன். அவ்வாறான கலை அல்லது கவலை அவர்களிடம் தென்படவில்லை.